Hey guys, welcome back to our channel Amazing Home. இன்னைக்கு அமேசிங் ஹோம்ல நம்ம பார்க்க போறது ஒரு சட்னி வெரைட்டி தான். இட்லி தோசைக்கு வந்து சூப்பரான காம்பினேஷன் பூண்டு சட்னி. ஸோ அந்த பூண்டு சட்னி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ரொம்ப அருமையாக ஈஸியாக டக்குன்னு நம்ம செய்யக்கூடிய ரெசிபி இது. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் எப்பெல்லாம் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். இங்கே தவறாமல் துவையலுக்கு வந்துட்டு தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்த்துடலாம். ரெண்டு பூண்டு வந்துட்டு ஃபுல்லாக ரெண்டு ஃபுல் சைஸ் பூண்டு வந்துட்டு கட் பண்ணி உரிச்சு வச்சுருக்கேன். இது வந்துட்டு இந்தியன் பூண்டு. ஸோ நல்லா காரத்தன்மை உள்ளது, அதனால் பாருங்கள் ரெண்டு இது வந்துட்டு ஃபுல்லாக வந்து உரிச்சு வச்சுருக்கேன். இதுக்கு ரெண்டு பூண்டுக்கு வந்துட்டு மிளகாவோட குவான்டிட்டி பார்த்தீங்கன்னா 50 கிராம் இருக்கும். 50 கிராம் குவான்டிட்டியில் நீங்கள் எடுத்துக்கங்க. ஒரு 35-40 மிளகா இருக்கும். ஸோ வரமிளகா வந்துட்டு அதை எடுத்துக்கோங்க. புளி வந்துட்டு ஒரு சின்ன சைஸ், சின்ன நெல்லிக்காய் இருக்கு இல்லையா, அந்த சைஸுக்கு வந்துட்டு ஒரு புளி வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. அப்புறம் வந்து உப்பு வந்து தேவையான அளவு. ஸோ இதுதான் இதுக்கான இன்க்ரீடியன்ட்ஸு. இப்போ வந்து நம்ம இதை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு மிக்சி எடுத்து நம்ம வந்து இதை அரைக்க போகிறோம். ஃபஸ்ட்டு மிளகாய் போட்டு நம்ம அரைச்சிக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து பூண்டு ஆட் பண்ணணும். மிளகா வந்துட்டு நல்லா அரைச்சாச்சு. ஸோ இப்போ வந்து கல்லுப்பு வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே வந்துட்டு புளியையும் சேர்த்து இப்போ நம்ம அரைக்கிறோம். இன்னும் நம்ம வந்து பூண்டு போடல. ஸோ மிளகாவோட நம்ம இது ரெண்டையும் சேர்த்து அரைச்சிக்கலாம். அந்த மிளகா இதெல்லாம் வந்து நல்லா மைய அரைஞ்சிருச்சு. உப்பு அப்புறம் வந்துட்டு புளி இதெல்லாம் மைய அரைஞ்சிருச்சு. இப்போ இது கூட நம்ம வந்துட்டு ரெண்டு பூண்டு உரிச்சு வச்சுருக்கோம் இல்லையா, ஸோ அதை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ தனித்தனியாக நீங்கள் அரைச்சா தான் வந்துட்டு உங்களுக்கு நல்லா வந்துட்டு அரைப்படும். ஸோ அதனால் ஸோ இதை நம்ம அரைச்சிட்டு நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ கொஞ்சமாக வந்து வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப வேணால் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நம்ம இப்போ எடுத்துடலாம். பாருங்கள் நம்மளோட பூண்டு துவையல் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நீங்கள் அப்படியாகவும் நீங்கள் எடுத்து வந்துட்டு இட்லி தோசையோடு நீங்கள் சாப்பிட்லாம். இல்லை தாளித்து நீங்கள் சாப்பிட்றதா இருந்தால் கூட சாப்பிட்லாம். ஸோ தாளித்து நீங்கள் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் ஃப்ரிட்ஜில் வச்சு நீங்கள் ஒரு 1 மந்த்துக்கு கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஃபாரின் போகிறோம் அப்போ நான்லாம் வந்துட்டு ஊருக்கு போகும்போது எங்கள் வீட்டில் இதெல்லாம் வந்துட்டு எனக்கு எப்பொழுதும் ப்ரிப்பேர் பண்ணி கொடுப்பாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும் இது. இந்த துவையல் வந்துட்டு இட்லி தோசைக்கு அடிச்சிக்கவே முடியாது, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நம்ம இப்போ வந்து தாளிச்சிடலாம். தாளித்து நம்ம யூஸ் பண்ணலாம். இப்படி உங்களுக்கு தாளிப்பு வேணாம், இப்படி நான் இப்படியே யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்கள் இப்படி கூட சாப்பிட்லாம். ஸோ உங்களை தாளிச்சும் காமிக்கிறேன், உங்களுக்கு நீங்கள் இந்த மாதிரியும் நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க. கடாய் வந்துட்டு நல்லா வந்து சூடாகட்டும். சூடானதுக்கப்புறம் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லெண்ணெய் ஆட் பண்ணால் வந்துட்டு அந்த ஃப்ளேவர் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ அதனால் சொல்கிறேன். ஸோ எண்ணெய் பார்த்தீங்கன்னா நிறைய விட்டுக்கோங்க. பிகாஸ் அந்த பூண்டோட ஸ்மெல் எல்லாமே வந்து போயிடும். எண்ணெய் நீங்கள் எண்ணெய் நிறையா விட்டு தாளித்தோம் அப்படின்னா இல்லைன்னா அந்த பூண்டோட ஸ்மெல் இருக்கும். ஸோ அதுதான் இதோட ஒரு ட்ராபேக்கு. அந்த பச்சை ஸ்மெல் இல்லாமல் கொஞ்சம் தாளித்தோம் அப்படின்னா பச்சை ஸ்மெல் இல்லாமல் இருக்கும், ரொம்ப நல்லாவும் இருக்கும். ஸோ நல்லா காந்திருச்சு பாருங்கள். நல்லா ஒரு 1/2 டீஸ்பூன் இருக்கும், அந்த அளவுக்கு வந்துட்டு கடுகு போட்டு தாளிச்சிக்கலாம். இப்போ கருவேப்பிலை எடுத்து போட்டுக்கலாம். ஸோ அரைச்சி வச்சுருக்க பூண்டு துவையலை வந்துட்டு நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து துவையலாக வேணாம் எனக்கு அப்படின்னா கொஞ்சம் தண்ணி வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்துட்டு கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணிக்கிட்டேன். வாட்டர் ஆட் பண்ணிக்கிட்டு அது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. அந்த ஃப்ளேவர் உண்மையாகவே சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நீங்கள் இந்த துவையல் வந்துட்டு ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு காரம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த துவையல் பிடிக்கும். ஸோ ஒரே மாதிரி சட்னி இல்லாமல் இது மாதிரிலாம் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ட்ரை பண்ணிவிட்டு நல்லா இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ எண்ணெய் வந்துட்டு கொஞ்சம் மேலே இது மிதங்கி வரணும். ஸோ அது முடியும் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட பூண்டு துவையல் வந்து ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்கள் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட பூண்டு துவையல் வந்து ரெடி ஆகிடுச்சு. இது வந்து நான் மிக்ஸியில் அரைச்சி உங்களுக்கு காமிச்சேன். இதுவே நீங்கள் அம்மியில் அரைச்சி சாப்பிட்டீங்கன்னா உண்மையாகவே டேஸ்ட் வந்து இன்னும் சூப்பராக இருக்கும். ஸோ உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் உங்களை வேறு ஒரு ரெசிபி இல்லை வ்ளாகோடு வந்து மீட் பண்ணுறேன். அன்டில் தென் இஸ் பை ஃப்ரம் சிந்து. பாய்.